ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தயிர் சாதம், பருப்பு சாதம், இந்த மாதிரி மெயினாக தயிர் சாதத்துக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு சைடிஷ்ஷு, இதோட பேர் பொடி உருளைக்கிழங்கு காரப்பொடி மாஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு இந்த டிஷ்ஷு பண்ணி முடிக்கும்போது என்ன என்ன ஸ்டேட்டஸில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சின்ன கிழங்கு, மூணு கிழங்கு போதுங்க. ஏன்னா இது குக் ஃபார் சிங்கிள், இதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இது வந்து பால் காய்ச்சிற பாத்திரம்தான், சின்ன பாத்திரம்தான். ஏன்னா நான் மூணு கிழங்கு சின்ன கிழங்கு போடுறதுனால இந்த சின்ன பாத்திரம் வச்சு வேக வச்சு உருளைக்கிழங்கு தோல் உரித்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது எண்ணெய் ஊற்றிக்குங்க பாத்திரத்தில். நான் சில்வர் பாத்திரத்தில் பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்குகளை அப்படியே நசுக்குனா அப்படி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக உடச்சி போடணும். ரொம்ப நுணுக்கி போட வேண்டாம், ஏன்னா நம்ம திருப்பி இதை வந்து நல்லா குக் பண்ணுவோம், சிம்மிலையே வச்சு குக் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப அதை வந்து உடச்சி போட வேண்டாம், சும்மா ஒன்று ரெண்டாக நசுக்கி போடுங்க போதும். பாத்திரம் சூடாகிறதுக்கு, எண்ணெய் சூடாகிறதுக்காக கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு நசுக்கி போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடணும். இந்த டிஷ்ஷோட மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் குக் பண்ணணும். அதனால் நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது கொஞ்சம் டைம் இருக்குது, நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூடுதலான டைம் கிடைக்கும்னா இந்த டிஷ்ஷு பண்ணுங்க. ஏன்னா அப்படி பண்ணினாதான் அது நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேன். சிம்லேயே வச்சு பண்ணணும், அப்பப்போ மூடி வச்சு அதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான். இது ரெண்டே ரெண்டு தான். நான் இப்போ மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து உப்பு. நம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது போல் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. பத்தலைனா கூட போட்டுக்கலாம், ஜாஸ்தியானால் ஒன்றுமே பண்ண முடியாது, டைம் வேஸ்ட்டு, பொருள் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடைக்காமல், உருளைக்கிழங்கு உடஞ்சிடாமல். ஏற்கனவே நசுக்கி போட்டிருக்கோம் ரெண்டு, ஒன்று ரெண்டாக. அதனால் அப்படியே பரட்டி விடுங்க, எல்லா பக்கமும் அந்த மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆனதும் மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் அதை போட்டுக்கோங்க கலருக்காக கொஞ்சம். ஸோ இதில் உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், இந்த நாலு ஐட்டமும் சேர்ந்து நல்லா சிம்மில் குக் ஆகி உங்களுக்கு நல்ல அடியில் ரோஸ்ட் மாதிரி வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா, இதில் பண்ணுற சில்வர் பாத்திரத்தில் பண்ணுறதை விட கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். எனக்கு அந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது, அதை காலையில் இப்போ மாற்றுறதுக்கு டைம் இல்லை. அதனால் இந்த பாத்திரத்துலேயே, வேக வச்ச பாத்திரத்துலேயே நான் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக அப்பப்போ பார்த்துக்கணும், ஏன்னா இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். போட்ட மிளகாய்த்தூள் வந்து கருப்பாகிடாமல் நம்ம வந்து அப்பப்போ கிளறி விடணும். இப்போ மூடி போட்டுறேன், மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நீங்கள் திறந்து பாத்திரலாம். திறந்து ஒரு பரட்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டுருங்க, ஏன்னா சிம்மில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா அந்த எண்ணெயில் அடியாக இருக்கிற கிழங்கு அப்படியே பிடிச்சிருக்கு லைட்டாக. ஸோ அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு, அதை எடுக்காமல் விட்டிங்கன்னா அது கருப்பாயிடும் மேலும் மேலும். அதுக்காக நல்லா சுத்தமாக அது நல்லா பிடிக்கிறதுக்கு பிடிக்காமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிடிக்குங்க, ஏன்னா அது எண்ணெயோடு கலந்து வரத்துக்காக அது அப்படி பிடிக்கும். அப்புறம் அது ஜாஸ்தி பிடிக்காது, அதுக்காக அதை நல்லா
அடி பிடிச்சதை அதை அப்படியே கொஞ்சம் நல்லா கரண்டியில் எடுத்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுவேன். ஸோ இந்த டிஷ்ஷோட மெத்தடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு வெறும் உருளைக்கிழங்கு, மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய் போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, மெயினாக பருப்பு சாதத்துக்கு ரெண்டும், ஏன்னா பருப்பு சாதம் கொஞ்சம் காரம் கம்மி இருக்கும், தயிர் சாதமும் காரம் கம்மி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும். ஸோ இது நேரம் ஆக ஆக நம்ம சிம்மில் வைக்க வைக்க அது கலரும் மாறும், அந்த மிளகாய் தூள் குக் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ திருப்பி மூடி போட்டிருக்கேன், திருப்பி பார்க்குறேன் பாருங்கள். அந்த பச்சை மிளகாய் தூளோட கலர் அப்படியே லைட்டாக மாறும், அப்படியே நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ண அது கோல்டன் கலரில் அப்படியே மாறும். உங்களுக்கு அந்த ரூமே, என்னோடய ரூமே இப்போ நல்லா வாசமாக வருது, அந்த உருளைக்கிழங்கும் மிளகாய் தூளும் குக் ஆக ஆக. திருப்பி மூடி போட்டுட்டு குக் பண்ணுறேன். சிம்மில் தான் இருக்குது, நான் வந்து அதை மாற்றலை. ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மீடியம் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க, மீடியம் வச்சு. இது வந்து நான்ஸ்டிக்கில் வச்சிங்கன்னா கவலை இல்லை, சில்வர் பாத்திரம் வாங்கும் போது அது கருப்பாயிடாமல், கருகிடாமல், ரொம்ப கருகிடாமல் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், காலையில் டைம் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா இந்த டிஷ் பண்ணுங்கள். நம்ம செய்கிற சாப்பாடு கொஞ்சமாக பண்ணினாலும் ரொம்ப ருசியாக பண்ணி சாப்பிடணுங்க, அதுதான் மோட்டிவ், இந்த சேனலோட மோட்டிவ். மூடி போட்டிருக்கேன் திருப்பி. எப்படியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை நான் மூடி போட்டு சிம்மில் வச்சு பரட்டி விட்டு எடுத்து பார்த்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த அப்பப்போ அந்த ஸ்டேஜ் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அந்த குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியாகும், கிழங்கு எல்லாமே நல்லா உதிரி நல்லா அப்படியே உடஞ்சி அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி பொலப்பொலன்னு சாஃப்டாகிடும், அந்த மாதிரி இருக்குது. இதில் வேறு எதுவுமே போட வேண்டாம். நான் சாப்பிடும்போது எடுத்த ஃபோட்டோ இது பாருங்கள். தயிர் சாதத்துக்கு அருமையான உருளைக்கிழங்கு காரப்பொடி மாஸ் முட்டையோடு சேர்ந்துருக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பல பார்ப்போம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு குக் ஃபார் சிங்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம்.